السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي زدني علما، ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்ம இப்போ சில சங்கையான அமல்களை குறித்து தான் பார்க்க போறோம். நம்ம செய்யும் அனைத்து அமல்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நம்மளை சொர்க்கத்துல சேர்க்கும். அல்லாஹ்வுடைய கலாமான திருக்குர்ஆனின் அடிப்படையிலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளிலும் நாம் வாழும்போது நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளில் சொர்க்கத்தை நமக்கு பரிசளிப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதன் அடிப்படையில் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் நுழைவதற்கு 4 எளிய வழிமுறைகளை சொல்லி தந்துள்ளார்கள். அவைகளை குறித்து தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இது குறித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் உங்களில் யார் என்று நோன்பு நோற்றிருப்பவர் என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்றார்கள். பின்பு இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்றார்கள். பின்பு உங்களில் இன்றைய தினம் ஓர் ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்க அதற்கும் அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்றார்கள். மேலும் உங்களில் இன்று ஒரு நோயாளியின் உடல்நலம் விசாரித்தவர் யார் என்று கேட்க அதற்கும் அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்றார்கள். அப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் 4 நல்லறங்களான இவைகள் அனைத்தையும் மொத்தமாக செய்தாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்றார்கள். முஸ்லிம் 1865. மேற்கூறி நபிமொழி பிரகாரம் ஒரு மனிதன் சொர்க்கம் நுழைய இந்த 4 நல்லறங்களையும் அவனது வாழ்வில் தினசரி எடுத்து நடக்கும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் அவனுக்கு அவனது ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்தை வழங்குவான். அந்த 4 நல்லறங்கள் நோன்பு நோற்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, ஏழைகளுக்கு உணவளித்தல், நோயாளியை உடல்நலம் விசாரித்தல். எனவே இந்த 4 நல்லறங்களையும் எமது வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் கிருபை செய்வானாக. இந்த அமல்களை நாம அதிகம் செய்து வர்றதால அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மிகவும் நெருக்கமானவர்களா, மிகவும் பிடித்தவர்களா நம்ம ஆக முடியும். இந்த நல்லறங்களை நம்ம வாழ்க்கையில நாமும் எடுத்து நடந்து அல்லாஹுடைய அவனுடைய தூதருடைய திரு பொருத்தத்தை பெறுவதற்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் அல்லாஹ் நம் மீது அருள் புரிவானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க, உங்களில் சிறந்தவர் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே. அதனால இந்த ஹதீஸை பிற மக்களும் கற்றுக்கொள்ள இந்த பதிவை அதிகமா பகிர்வு செய்யுங்க. உங்களுடைய மகத்தான துஆக்கள்ல எங்களையும் நினைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் நம் யாவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.